श्री गुरुभ्यो नमः। भगवत्पादर 41வது ஸ்லோகம் சிவாந்தலகர்ல நம்முடைய பஞ்சேந்திரங்களை என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னார். இந்த கைகளை அவனுக்கு பூஜை பண்ணணும், கண்ண அவருடைய தரிசனம் பண்ணணும், பாதங்களை அவருடைய கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணணும், மனசு எப்பவும் அவரையே நினைக்கணும், இப்படியே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன், இதனால அவனை நான் ஆராதிக்கிறேன். அப்ப நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்னைக்கு தொடர்ந்து இருக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணும். இன்னைக்கு சில பேர் நம்ம என்ன பண்ணும், ஆரம்பிச்சிடும் ரொம்ப விராப்ப ஆரம்பிச்சு, தினம் ஒரு சர்க்கம் படிச்சு விடுறதுன்னு ஆரம்பிச்சு, ஒரு 3 நாள் ஆரம்பிச்சு அரை சர்க்கமாகும், ஒரு கால் சர்க்கமாகும், அப்புறம் பாத்துக்கணும் சாமி வந்து ஏன் பண்ணலு கோர்ட்டுக்கு பேசா போட போறாரு மேல, பாத்துக்கலாம் தெய்வ கடன் 100 ஆண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவான். அதுக்காக அவர் என்ன கேட்கிறாருன்னா, நமக்காக அவருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, அவர் நமக்காக என்ன கேட்கிறார், இந்த பண்ற நல்ல காரியங்கள்லாம் என்னன்னைக்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நீ அருள் பண்ணணும், கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அதோட மொத்தம் இல்ல, நான் பேசுற பேச்சு எல்லாமே உன்னை தவிர வேறதும் பேசுறதா இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாமி நினைச்சுப்போம், எத்தனை தடவை சுவாமியோட பேர் சொல்லுவோம், இந்த சுவாமியோட பேரை சொல்லணுன்றதுக்காக நம்ம குழந்தைகள்லாம் வந்து அந்த மாதிரி பேரா வைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பேர் அழகா வச்சுட்டு சீனிவாசன் சங்கர நாராயணன் பேர் சனின்னு கூப்பிடுறா, ராகவன் பேர் வச்சு ராகுன்னு கூப்பிடுறான் இல்லையா, பல பேர் கிட்டு டுட்டு முட்டு ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறோம், ஜுஜு இப்படி ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறோம். எனக்கு ரொம்ப வேடிக்கையா சொல்லணும், சைனீஸ்ல வந்து வேடிக்கையா சொல்ல உண்மையா எனக்கு தெரியாது, குழந்தைக்கு பேர் வச்சதுக்கு என்ன பண்ணுவாளான்னு ஒரு கரண்டி மாதிரி எடுத்துன்னு வருவாளாம். அதாவது முதல் குழந்தை பிறந்தோம்னா 1 அடி உயரத்துலன்னு போடுவா, ரெண்டாவது குழந்தை பிறந்தா 2 அடி உயரத்துலன்னு போடுவா, அது மேலே கீழே விழும் போது அந்த கரண்டி ஒரு சவுண்ட் ஒண்ணு கொடுக்கும், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு அதுதான் பேர் வைப்பாங்க, டென் 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 அப்படின்னு வச்சு அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவா. இது உண்மையா எனக்கு தெரியாது, நாம சைனால பிறக்கலன்னாலும் நல்ல பேர்களை சுவாமியை ஞாபகப்படுத்துற மாதிரி அம்பாளுடைய பேர்கள்லாம் வச்சுட்டோம், நாம கூட சரஸ்வதி சச்சு அப்படின்னு தான் கூப்பிடுறோம் இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டா அது வழக்கம் ஆயிடுச்சு, அது செல்லமா குழந்தைகளை கூப்பிடணும்னு ஆரம்பிச்சு கடைசியில் செல்ல பேர் நிஜமா பேராவே ஆயிடுறது. சரி ஆபீஸ் லெவல போடா ஒருத்தருக்கு பேரு டூட்டூன் பேர், அவரை போய் அவர் ஒரிஜினல் பேரை எல்லாருக்கும் மறந்து போயிடுச்சு, டுட்டுன்னு கூப்பிட்டாதான் பெரிய அட்வொகேட் அவர், என்ன டுட்டு இருக்கா ஆரம்பா என்னது டுட்டு டிட்டுன்னு என்ன நமக்கே புரியல இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக பேரெல்லாம் வச்சா இவர சார், இந்த பேரை நான் என்னைக்கும் வாக்கில் இருந்துட்டே இருக்கணும், வேற எதுவுமே இருக்கூடாது. அதே மாதிரி உன்னுடைய திருப்பணியிலேயே என்னுடைய அவயவங்கள்லாம் இருக்கணும், அப்படி இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா, சதாசிவகாலம் நம்ம மனசுல நினைச்சிருந்தாதான். நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய பஞ்சேந்திரியங்களும் இதெல்லாம் விட்டு மாறுபாடாவே பண்ணிட்டு இருக்கு. நிறைய எல்லாத்துக்கும் பாஷ்யம் எல்லாம் எழுதினார், உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணார், என்னென்னவோ பண்ணி பார்த்தா ஜனங்கள் திறந்துறதாவே இல்லை. நிறைய ஒரு சுவாமி வேலையும் பாட்டா எழுதி தள்ளினார், சுலபமாவனாலும் வச்சுக்கோ, கிராமரோட அவனாலும் வச்சுக்கோ, வேதாந்த விசாரமான எல்லாத்தையும் எழுதினார், பார்த்தா ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்லை. இப்படி ஒரு காட்டு வழியா வந்துட்டே இருக்காராம். இந்த வரும்போது அதான் அவர் வந்த வழி எதுங்கன்னா ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய இடத்துல பார்த்தா அவர் மல்லிகார்ஜுனர் தான் சொல்லியிருந்தார், பல ஸ்லோகங்களை பார்க்கறது ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய பேராத்தான் எல்லாத்தையும் சொல்லிருப்பார். பார்த்தா இது முழுக்க அந்த ஸ்ரீசைலம் ஏரியாவில் தான் இந்த சிவாந்தகிரியை பண்ணிருப்போம் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது அப்படி காட்டில் அப்படி ஒண்ணுனா ஜந்துக்கள் எல்லாம் பார்த்துன்னு வர்றார். அந்த பார்த்துன்னு வரும்போது அப்போ விவேக சுடாமணி எழுதிண்டே வந்து இருக்காரு. அப்போ ஒரு ஸ்லோகம் அவருக்கு பண்ணணும்னு தோணித்தான். என்ன ஸ்லோகம் பண்ணினாரன்னா, பஞ்சத்வமாபுஸ்வகுணேன குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்கானர பஞ்சபிரஞ்சித கின், அப்படியே ஆத்தங்க அப்படியே அவரை தாங்க முடியல அந்த ஸ்லோகத்தை எழுதிட்டார். என்ன எழுதினார்னா, இந்த பஞ்சேந்திரியங்கள் வந்து அநியாயம் பண்ணி மனுஷனை கெட்ட வழியில சேர்த்து பாவங்களுக்கு காரணம் ஆயிடுறது, இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு உள்ள தன்மாத்திரைகள் சொல்றோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் சொல்றோம், இந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் அம்பாள் தான் இருக்கான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை படிக்கிறோம், அது வேற விஷயம். இப்போ இந்த பஞ்சேந்திரியங்கள் ஒன்னொன்னுக்கு ஒரு தன்மாத்திரை இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவயவங்கள்னு எடுத்துக்கிறோம் நம்ம, என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இந்த காது கண்ணு மூக்கு வாய் தோல், இது ஒன்னொன்னு ஒரு குணம் கொடுத்திருக்கா, தன்மாத்திரைனா குணம். ஒன்னு சப்தத்தை கிரகிச்சுக்கிறது காது, கண் வந்து பார்வை ஒளிய பார்க்கறது, நாக்கு ருச்சியை ரசிக்கிறது, இந்த தோல் வந்து உணர்ச்சியை கொடுக்கறது, இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்று, மூக்கு வந்து நல்ல வாசனைகளை இது பண்றது, இது ஒன்னொன்னு நியாயமா என்ன பண்ணும், பகவத் பரமா தானே இருக்கணும், இருக்கிறது இல்லை.
இது ஒரே ஒரு அங்கத்துக்கு மாத்திரம் அதனால பாதிக்கப்பட்ட சில ஜந்துக்கள் இருக்கே அது கடைசியில் அதால் தான் அழிஞ்சு போயிடுது. என்ன அப்படின்னா முதல்ல குரங்க அப்படின்னா நம்ம குரங்கு நம்ம இதில் எடுத்துக்கூடாது. சம்ஸ்கிருதத்தில் குரங்க அப்படின்னாக்கா ரங்க குரங்க குரங்கனா மான். இந்த மான் சப்தத்தினால காதுனால கேட்டு போடுறான். என்னன்னா மானுக்கு எப்பவுமே ரொம்ப சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். தெரியல யாரும் ட்ரை பண்ணி பார்த்துல வேணா யாரா பாடி பார்த்து ஒரு மானை கூட்டு வந்து பாடிக்கிட்டே பார்க்கலாம். ஆனா இது ரொம்ப உண்மைன்னு சொல்லலாம். சிங்கேரி ஆச்சாரியால் பூஜை பண்ணும்போது ஸ்லோகங்கள் வேத கோஷங்கள்லாம் நடக்கும் போது இந்த மான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கு. இப்ப ரீசெண்டா நவராத்திரி நீங்க பூஜையில கூட நீங்க அந்த வீடியோ பார்த்தேன்னாக்க அவர் போற இடத்துக்குலாம் அதுவும் கூட போயிட்டே இருக்கு. அவர் உட்கார்ந்தா உட்காந்துக்கிறது ஏந்தா இருந்துக்குது. அவர் வேடிக்கா சொல்வாரா அது நம்ம மடத்தை சேர்ந்த சிப்பந்தியா போன ஜென்மால இருந்திருக்கும் அப்ப விட்டதெல்லாம் இப்ப வந்து பண்ணிக்கிறது போல இருக்கு அப்படின்னு பாரு. சத்விஷயங்கள் அப்ப கூடவே இந்த அனுபவிக்காத போயிருக்கலாம். அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவை எடுத்த நம்மோட இருக்கு இருக்கட்டும்டா அதை விடாத பாவம் அது பாட்டு என்னோட வந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு பாரு. இந்த மானுக்கு சப்தம் ரொம்ப பிடிக்குமா. சப்தம்னா ஓசை, ஓசைன்னா ஒரு நல்ல இசை பிடிக்குமா. இத என்ன பண்ற அந்த மாடு வந்து இந்த மான் வந்து வேட்டையாடுற இந்த மாதிரி ஏதோ குரல் கொடுப்பணும் இல்ல ஒரு ஃப்ளூட் மாதிரி வாசிப்பணும். அது வந்து வலையில விழுந்துருமா. வலையில விழுந்துட்டான்னு சொல்லும் இல்லையா இந்த மாதிரி இசைங்கிறதுக்கு கட்டுப்பட்டு இசை வயப்பட்டு இந்த காதுனால இந்த சப்தத்துக்கு மயங்கி போய் வந்து வலையில விழுந்து வருது. அடுத்தது என்னன்னா யானை. இந்த யானைக்கு ஸ்பர்ஷ சுகம். அதுக்காக என்ன பண்ணா யானை பிடிக்கிறது என்ன பண்ணா பெரிய பள்ளத்தை தோண்டி அது உள்ள நிறைய அந்த மணல் கிணெல்லாம் கொட்டி மேல இலை தரையெல்லாம் போட்டு அதுக்கு மேல அதுக்கு பிடிச்ச மாதிரி கரும்பு வாழைப்பழத்தையும் போட்டு அப்படி ஓரமா பழக்கப்பட்ட யானையை கட்டிட்டு வரலாம். இது ஒரு ஆண் யானையை பிடிக்கணும் ஒரு பெண் யானை கட்டிடுவார், பெண் யானையை பிடிக்கணும் ஒரு ஆண் யானையை கட்டிடுவார். இது அங்கிருந்து பாரு நம்ம கோட்டியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அழகா சரி வருமா இந்த ஆசைப்பட்டுன்னு வரும். வந்து என்ன ஆகும் இந்த யானைக்கு முன்னாடியே அந்த பழத்தை பொத்துன்னு விழுந்து என்னாச்சு இந்த தோல்னாலையும் அதனுடைய சுகத்தினாலையும் இந்த யானை கட்டுப்போச்சு. அடுத்தது பார்த்தா விட்டில் பூச்சி. இந்த விட்டில் பூச்சிங்கிறது என்னன்னாக்க அதுக்கு அந்த ஒளி ஒளின்னா அந்த பிரகாசம் லைட் அந்த லைட்டை கண்டாக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தி சுத்தி வரும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுனா அதையே சுத்தி சுத்தி வரும். நீங்க பாத்துருப்பாங்க மழை காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சிட்டு அது ஈசல் அது இன்னொன்னு அது மழைக்கு அப்புறம் வரும். இது மழைக்கு முன்னாடியே வந்துடும். இது வந்து எங்க வெளிச்சிருக்கோ அங்கேயே சுத்தி ஒரு 100-150 வந்து சுத்திட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு ரொம்ப சாமர்த்தியமான வெளியில ஒரு 15 வாட் பல்ப் போட்டு வச்சுட்டோம்னா இதெல்லாம் அங்க வெளியில போயிடும். அது இல்லனா நம்ம உடம்பு முழுக்க பரவி தலைக்குள்ளதான் போய் எங்கேயோ குடஞ்சிருக்கும். உடம்புக்குள்ளலாம் குடையும் எல்லா இடத்துலயும் வந்துடும். அது என்ன பண்ண ஆனா அதுக்கு வாழ்வே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வாழ்வுக்குள்ள இது என்ன பண்ணும் அதுக்கு நல்ல பெரிய ரக்கையெல்லாம் வேற இருக்குமா இந்த விளக்கை சுத்தி சுத்தி வரும். இப்பதானே உங்களுக்கு மின்சார விளக்கு எல்லாம் போட்டோம். அந்த காலத்துல தீபத்தை தான் வச்சிருப்பேன் அதை சுத்தி சுத்தி வச்சா நெருப்புல அந்த இதெல்லாம் எரிஞ்சு போய் ஒன்றி செதுப்படும். சோ ஒளி கண் பார்வை இந்த ஒளியில மயங்கி போய் அது பெடுத்து. அடுத்து மீன். இந்த மீனுக்கு நாக்கு ருச்சி. எது சாது தரோ பவதி தத்து உச்சிதம் ந பவதி. எது ரொம்ப ருசியா இருக்கோ அது உச்சிதமே இல்ல. நம்ம நாக்குக்கு ரொம்ப நன்னா இருக்கேன்னு கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டோம்னு வச்சுங்க. அடுத்தது இன்னைக்கு சண்டையா வேற போயிடுச்சு எந்த டாக்டர் போறது தெரியாது. ஆயுர்வேத மருந்து சாப்பிடதா அலோபதி மருந்து சாப்பிடதா அப்படின்னு ரொம்ப வேடிக்கை சொல்றாரு. ரொம்ப கட்டப்பட்டிருந்தாலும் பக்கத்தால ஒருத்தர் வந்தாராம் எந்த இந்த மருந்து சாப்பிடலாமே ஆயுர்வேதம் வந்து நீங்க வந்து அலோபதி சாப்பிடலாமே இல்ல ஹோமியோபதி சாப்பிடலாமே என்னத்தை எல்லாத்தையும் சாப்பிடாது. அப்ப உங்களுக்கு ஒரே கத்தி வெங்கடாஜல பத்தி தான் வரும். அதே மாதிரி அந்த பத்தி கிட்டதான் போன்ற மாதிரி இந்த நாக்குக்கு ருச்சியான எதெல்லாம் சாப்பிடறோமோ அது வயிற்றுக்கு எல்லாம் கேடு விளைவிக்கும்னா இந்த மீன் என்ன பண்ணுவான் உள்ளுக்குள் விடிய இங்க ஓடிட்டு இருக்கும். இந்த மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணும் ஒரு குச்சி அதுல ஒரு கயர் தொங்க விட்டு அது உயர மாதிரி இருக்கும் அதுல ஒரு தூண்டில் மாதிரி வளைஞ்சிருக்கும் அதுல ஒரு அழகான ஒரு புழு அது சொருகிட்டு அது உள்ளுக்குள்ள போடணும். இந்த எங்கேயோ போயிட்டு இந்த மீன் என்ன பண்ணுவோம் அதை சாப்பிடறதுக்காக குடுக்குன்னு அங்கே ஓடி வந்து அதை போய் அதை எடுக்க போனோம்னா அந்த நாக்கு கொல்லி மீனோட நாக்கு அந்த முள்ளுல மாட்டி உடனே அவன் எடுத்துருவான். இப்ப என்னாச்சு ருச்சியிலாம் மாட்டிண்டு அது மாட்டின்றது. அடுத்து அந்த வண்டு. இந்த வண்டு என்ன பண்ணணும்னாக்க அதுக்கு வாசனை சுகந்தம் எங்க இருக்குன்னா நல்ல தேன் இருக்கும். வாசனை எங்க இருக்கும் அந்த புஷ்பத்தில் தான் தேன் இருக்கும். மிச்ச காட்டு புஷ்பத்தில் தேன் இருக்காது. இது வண்டுன்றதுல வந்து நீங்க தேனியும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பல ஜந்துக்கள் அந்த தேனை சாப்பிடறது இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டு இந்த வாசனைக்கா தேடி 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 போவோமா போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு மயங்கி போய் கிடக்குமா. அதுல வண்டுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க தாமரை பூல கூடிய தேன் ரொம்ப பிடிக்குமா. இந்த வண்டுகள் என்ன பண்ணுவான் குளத்துக்கிட்ட போய் இந்த தாமரை புஷ்பத்தை பார்க்குமா ஒரு தாமரையில் உட்காந்துன்னு தேனை நன்னா சாப்பிடுமா போரும்னு எழுந்து வரலாமோ வராது. என்ன பண்ணும் இந்த வாசனை அடுத்த ஒரு புஷ்பத்தில் இந்த வாசனை ரொம்ப நன்னா இருக்குமா அடாடாடா இதை விட அந்த வாசனை நன்னா இருக்குன்னா இந்த தேன் ரொம்ப நன்னா இருக்குன்னு அங்கே போகுமா. இப்படியே வரும்போது ஒரு பரமாச்சாரியால் சொன்ன ஒரு கதை ஒரு வண்டு என்ன பண்ணித்தான் ஒரு தாமரை இன்னொரு தாமரை இன்னொரு தாமரை இன்னொரு தாமரை தாண்டி 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 போயிட்டு அஸ்தமனம் நேரம் வந்து விட்டான். இது கடைசியில் ஒரு தாமரை உட்கார்ந்தா இதோட போராத காலத்துக்கு அந்த தாமரை தான் நல்ல தேன் நிறைய
நன்னா குளிச்சு அப்படி மயங்கி இருக்கிற சமயத்துல சூரியன் அஸ்தமிச்சுடுச்சோ தாமரப்பூ முடிஞ்சு இல்லையா. இந்த தாமர புஷ்பம் வந்து சூரியனுக்கு ஃப்ரெண்டா சந்திரனுக்கு விரோதியா, இது மூடி நுடுத்தோ இது உள்ள மாட்டி நுடுச்சு. மாட்டிண்டா என்ன பண்ணுவோம், மறுநாள் காத்தாளுக்கு சூரியன் வந்து கதவை தந்தாதான் வெளில வர முடியும். இது பாட்டு உட்காந்து தேனை குடிச்சிட்டு உட்காந்து இருக்கு, இதுக்குள்ள மறுநாள் காத்தால அன்னைக்கு பார்த்த மழையோ தெரியல, சூரியன் வரத்துக்கு லேட்டா போச்சு. அதுக்குள்ள இந்த யானை கூட்டம்லாம் அந்த பக்கம் வந்துதான், ஒரு நாலஞ்சு யானை அந்த குளத்துக்குள்ள இறங்கி இந்த சேர நன்னா கலக்கி இந்த செடியெல்லாம் நன்னா புடுங்கி கீழே போட்டு அடிச்சு காலால நல்லா தேய்ச்சு. அப்ப என்னாச்சு, நேத்தி உட்காந்து வரணும் இந்த வண்டெல்லாம் உள்ள இந்த வாசனைக்காக உள்ள போய் தேனை சாப்பிட்டு மயங்கி போய்க்கிற அத்தனை இதுக்கு மோட்சம் கிடைச்சு நேரம் மேல விட்டு. என்னாச்சு, ஆசைனால இதெல்லாம் அல்லப்படும் இல்லையா. எல்லாமே ஆசைதான், ஒன்னு பாருங்க அஞ்சும் ஒரு ஒரு விதமான ஆசை. இந்த ஆசைகள் வந்து ஒரு இந்திரியத்தினுடைய சுகத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஆச்சாரியால் நினைச்சாலும் இந்த அஞ்சும் ஒரே ஒரு இந்திரியத்தினுடைய சுகத்துக்காக ஆசைப்பட்டு அழிஞ்சு போச்சு. இந்த பாப்பியான மனுஷன் அஞ்சு இந்திரியத்துக்கும் வசப்பட்டு அலையறானு, இவனுக்கு எந்த லோகம் கிடைக்கும் இல்லையா. நான் கூட சொல்லுவேன், டேய் ஒரு தப்பு தப்பு பண்ணவனுக்கே இவ்வளவு கஷ்டம்டா, நீ உதனும் தப்பு பண்ணிருக்க உனக்கு எந்த ஜென்மா கிடைக்குமோ சொல்ற போலயா. பகவத் பாதால் அப்படியே நொந்து போய் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார், சப்தாதிபிகி பஞ்சபீரேவ பஞ்சகா பஞ்சத்துவம் ஆபு. இந்த சப்தம் முதலிய அந்த அஞ்சு இது இருக்க, சப்த ரூப ஸ்பர்ஷ கந்தா இருக்கும், இதனாலேயே இது ஏதோ ஒண்ணுனால இந்த அஞ்சு தஞ்சுக்களும் கிடைச்சல பஞ்சத்துவம் அதாவது மோட்சத்தை மரணத்தை ஆபுகு அடைந்தன. எதனால, ஸ்வகுணேன பத்தா, தன்னோட குணத்தினால கட்டுப்பட்டு. என்ன குணம், ஏதோ ஒரு ருச்சிக்கோ ஏதோ ஒரு சப்தத்துக்கோ ஏதோ ஒரு நாதத்துக்கோ கட்டுப்பட்டு அதுல மயங்கி போய் அந்த குணத்தினால என்ன ஆச்சு, இதுல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணுனால அழிஞ்சு போச்சு. நரஹா பஞ்சபிரஞ்சிதா, இந்த மனுஷன் இருக்கானே இந்த அஞ்சு நாளையும் மாட்டிட்டு திண்டாடுறனே, கிம், நான் என்ன பண்றது, என்ன சொல்றது அவனை பத்தி, இவனை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு உண்டான ஒண்ணுமே இல்லைன்னு நான் என்ன சார் சொல்றது அப்படின்பா இல்லையா. சரி எல்லாம் சொல்லி முடி, எனக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே, எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டா, நான் என்னத்த பேசுறதுங்கிற மாதிரி இதுல அத்தனையும் ஒன்னொன்னு ஒரு உபமானமா ஆயிடுத்து. மனுஷன் இந்த அஞ்சலையும் மாட்டினு திண்டாடுறானே என்ன பண்றதுன்னு உடனே சிவாந்தலருக்கு வந்துட்டார். வந்துட்டு ஒரு மனங்கிற கோட்டைக்குள்ள உன்னை கொண்டு உட்காத்தணும்னு ஆசைப்பட்டார். மனசே ஒரு கோட்டை, சாதாரண ஒரு ராஜான்னு வச்சுங்களேன், இந்த ராஜாக்கு என்ன ஒண்ணு பெரிய ராஜ்யம் வேணும், அந்த ராஜ்யத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். சாதாரண பார்த்தா இந்த ராஜாக்கள் ரொம்ப ஒரு பெரிய ராஜாக்கள் அவ கவலையப்பட மாட்டான். அவனுடைய அரண்மனை சுத்தி மத்தியில் ஒரு கோட்டையை கட்டிட்டு ஒரு மதில் சோர் போட்டு அகழி வச்சு பெசாந்து விட்டுடுவான். இந்த சின்ன ராஜாக்கள் இருக்க பாருங்க, அவனுக்கு எப்போ இருக்கிறது போயிடப்படாது, நிறைய இருக்கிறவங்க வீட்டுல பாருங்க, அவன் நிறைய அப்படியே இறஞ்ச கிடக்கும், இதை எடுத்து வைக்க கூட கவலையப்பட மாட்டான். இந்த ஒன்னே ஒன்று வச்சு பார்த்து பார்த்து தொடச்சு தொடச்சு உள்ள வச்சிருந்தான், நிறைய இருக்கிறவா கவலையப்பட இருக்கிறத ஒண்ணு போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம், அது அலமாரில இருந்து ஒன்று எடுத்துக்கலாம். அது வந்து பெரிய ராஜாக்கள் விரிந்து பறந்த தேசம் அவருங்க கவலையப்பட மாட்டான். இந்த குட்டி ராஜா எல்லாம் பாதுகாக்கும் இல்லையா. இவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுத்தார், ஒரு ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு, ராஜாக்கு ஒரு அரண்மனை வேணும். அப்ப இந்த அரண்மனை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து நிறைய வசதிகள் எல்லாம் வேணும், என்ன கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி வசதியோட அந்த உள்ளுக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பா என்ன வேணும் அப்படின்னா, பாதுகாப்பா என்ன வேணும், அந்த கோட்டைக்கு நிறைய வாசல்கள் வேணும், திடீர்னு ஏதோ ஆச்சுன்னா தப்பிச்சு ஓடணும், அதுக்கு நிறைய வாசல்கள் இருக்கணும். வாசல் மட்டும் போடுமா, அந்த வாசலை காப்பாற்று, எப்ப பார்த்தா வெளியில ஓடிட்டு இருக்க முடியுமா, முடியாது. அந்த வாசலை காப்பாற்று, நிறைய சேனைகள் ஆகணும், படைகள் ஆகணும், வாரியர்ஸ் ஆகணும். சரி இத்தனை இருந்தா போருமா, அவளுக்கும் முன்னாடி ஒரு பாதுகாப்பு வேண்டாமோ, ஒரு அகழின்னு அகழின்னு பாத்துப்போம், அதாவது நல்ல ஒரு பத்தடி அகலத்துக்கு நல்ல ஆழமா அந்த கோட்டையை சுத்தி ஒரு ஒரு ரிவர் மாதிரி பாக்கல சர்க்குலரா கட்டியிருப்பான். ராஜா வரணும்னு ஒரு எந்திரத்து பண்ண ஒரு பாலம் மாதிரி வரும், அப்ப எல்லாம் வருவா போவா, மத்த நேரத்துல அந்த பாலம் இருக்காது, வெளியில இருந்து வர உள்ள வர முடியாது, உள்ள இருக்கா வெளியில போக முடியாது. தண்ணி எப்ப இருக்கா, தண்ணிக்குள்ள முதலை எல்லாம் போட்டுருப்பலாம், முதலைகள் எல்லாம் யாரா பயந்து அதுல விழுந்துட்டோம்னா முதலா சாப்பிட்டுருமே மாட்டிக்கணுமே, பயந்து யாருமே வரமாட்டான். இது அந்த அகழியில ஆழமா தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த அகழிக்கும் கோட்டைக்கும் நடுவுல பெரிய மதில்கள் கட்டுவோம், இந்த அகழிய தாண்டினாலும் அந்த மதில் மேல ஏற முடியாது, அங்க இருக்கிற ஏணி வச்சு மேல ஏறுவான். நீங்க நிறைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருந்தெல்லாம் எப்படி ஒரு கோட்டை ஆர்டிபிஷியலா கட்டியிருப்பான், அது மேல இருந்து அப்படி ஊதுவான் இல்லையா, பார்த்திருப்பேன். ஏன்னா திருவிளையாடல் கூட பார்த்தா அந்த ஒரு பெரிய கோட்டை மெதில் மேல ஏறி நின்று வந்து தண்டோரா போட்டு சொல்லாலே அந்த மாதிரி பெருசா இருக்கும். இப்படி ஒரு பாதுகாப்பா அவனு பண்ணிட்டா அந்த ராஜா உள்ள சௌக்கியமா இருக்கலாமே. என்ன பரமேஸ்வரன் பார்த்து கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு கோட்டை அவனுக்கு தரேன், இங்க வந்து உள்ள உட்காந்துக்கேன் சௌக்கியமா பத்திரமா உட்காந்துக்கலாமே இல்லையா, யாரும் அவனை வந்து தொந்தரவு பண்ண மாட்டான். இத்தனையும் தாண்டி அவனா வருவனும், ஒரு அகழி ஒரு மதில் அப்புறம் உள்ளுக்குள்ள சேனைகள் இத்தனையும் தாண்டி ஒருத்த வந்து யாரும் தொந்தரவு பண்ண சௌக்கியமா அந்த உள்ள உட்காந்துக்கோங்க. அது இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றாரு நம்ம பார்ப்போம்.
गांभीर्यं परिकापदं घनधृतिः प्राकार बुद्ध्यद्गुणस्तोमश्चाङ्गबलं घनेन्द्रियचयोः द्वाराणि देहे स्थितः विद्या वस्तु समृद्धिरित्यखिल सामग्री समेते सदा दुर्गातिप्रिय देव मामक मनः दुर्गे निवासं कुरु। दुर्गे निवासं कुरु। दुर्गम न कोटे दुर्गम ஏன் கோட்டைன்னா கம் அப்படினா போறதுன்னு அர்த்தம் கச்சதி காட் டு கோ துர்கம் அப்படினா போக முடியாது எங்க ஈஸியா நுழைய முடியாது அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாது கண்ணதாசன் பாட்டு கூட ஒன்று கூட இங்க பார்க்கலாம் இந்த உடலை விட்டு உயிர் போயிடுத்தனா இரவல் கொடுத்தவன் கேட்கின்றான் அதை நீ இல்லை என்றால் விடுவானா உறவை சொல்லி அடுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே கிடைக்காது கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்காது அவன் கோட்டைகள் புகுந்தால் மீளாது போனால் போகட்டும் என்ன வேதாந்தமா அந்த அவனுடைய கோட்டைக்குள்ள போய் தான் திரும்பி வராது சோ துர்கம்னு ஏன் பேர் வச்சுனா உள்ள போனா வெளில வர முடியாது அதுக்குள்ளேயும் போக முடியாது போனா வர முடியாது போனா வர முடியாது வந்தா போக முடியாது இந்த கதை அதனால தான் துர்கம்னு பேர் அப்பேற்பட்ட துர்கே துர்கேன்னு ஏழாவது அந்த அந்த கோட்டைக்குள்ள நிவாசம் குரு நீ வந்து வசிக்கணும் வாசம் பண்ணு நிரந்தரமா வாசம் பண்ணு நிவாசம்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் பேர் இருக்கணும் நிவாஸ் அப்படின்னு எங்க இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம் ஸ்ரீ நிவாஸ் அப்படின்னு ஸ்ரீ வசிக்கக்கூடிய இடம் ஸ்ரீனா மகாலட்சுமி அவ வசிக்கக்கூடிய ஸ்ரீ நிவாசம் ஸ்ரீ நிவாஸ் அதை குறிச்சு அந்த இம்மெல்லாம் எடுத்துட்டு இந்த மாடர்ன் பேரா ஸ்ரீ நிவாஸ் சுரேஷ் அப்படின்னா சுரேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க நிதீஷ் எல்லாம் வச்சுக்கிறோம் மாடர்னா அது அந்த பேர்லாம் மாத்த சுவாமிக்கு அந்த மாடான பேர்லாம் மாத்தம் இல்ல இங்க வந்து நிவாசம் குரு அப்படின்னா எப்பவும் வந்து நீ வசிக்கணும்னு யாரா பார்த்து சொல்றார் துர்க அதிப்பிரிய தேவன் இங்க துர்கான அம்பாளுக்கு பேர் ரொம்ப சுலபமா அவளை அடைஞ்சிட முடியாதான் அவளை அடையணும்னு ரொம்ப கஷ்டம் அம்பாளை பத்தி நினைச்சுக்க முடியுமா ஈஸியா சுலபமா நினைச்சுக்க முடியுமோ அந்த வாச வழியா போவோம் அப்ப நம்ம பார்க்க மாட்டோம் சுவாமியை கொஞ்சம் தள்ளி போனப்படா இங்க ஒரு துர்க கோவில் இருக்குன்னு சொன்னாலே பாத்துருக்கலாமே அப்படி அங்க உள்ள அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பதான் யாரோ ஒருத்தர் பேச்சு கொடுப்பா அந்த எதிர எதிர பிளாட் பார்ட்ல ஒரு குரல் கொடுப்பா இல்ல நமக்கு வேண்டிய பொருள் அங்க ஒத்துப்பாமா அஞ்சு மழம் பத்து ரூபா ஒண்ணு அங்க போயிடுவோம் இங்க பாக்க மாட்டோம் திரும்பி வரலான்னு வந்தா தர போட்டுருவான் சார் ரொம்ப சுலபமா துர்கைய அடைய முடியாதுன்னுவா அதனாலதான் துர்கான்னு அவளுக்கு பேர் என்ன காரணம்னா இதோ துர்கைங்கிறதுனாக்க துர்குணம் உடையவள்னு அர்த்தம் கிடையாது துர்கானா சுலபமாக அடைய முடியாதவள் துர்கா அந்த துர்கையிடம் அதி பிரியமான தேவரான் அவர் அந்த துர்கை கிட்ட ரொம்ப பிரேம ஜாஸ்தியா துர்கா பார்வதி தானே பார்வதியோட ஒரு சுரூபம் நம்ம நம்ம ஒத்தத்தோட ஒரு ஒரு சுரூபத்தை இருக்க முடியல காத்தால ஒரு மா இருப்போம் மத்தியானம் ஒரு மா இருக்கும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போறச்ச ஒரு மா இருப்போம் ஆபீஸ் போறவா போறச்ச ஒரு மாதிரியா இருப்போம் வாசல் யாராவது ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்தா ஒரு மாதிரி இருப்போம் குரியர்காரன் வந்தா ஒரு மா இருப்போம் யாராவது பெல் அடிச்சா ஒரு மா இருப்போம் வேண்டாத முடியாத போய் டெலிபோன் பண்ணி அடிச்சா ஒரு மா இருப்போம் நம்மளே பல அவதாரங்கள் இருக்கிற முடியல அதாவது அம்பாளுடைய பல அவதாரத்துல ஒண்ணு இந்த துர்கா துர்கே அதி பிரிய தேவா துர்கையிடத்துல ரொம்ப பிரியமுடைய தேவன் இன்னொன்னு சொல்லலாம் துர்க அதி பிரிய தேவா அப்படின்னா நல்ல கோட்டைக்குள் வசிப்பதுல ரொம்ப பிரியமுடையவர் கோட்டையில வசிக்கிறது ரொம்ப பிரியம் ஏன்னா ஏகாந்தமா இருக்கலாம் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனா கோட்டையில் வசிப்பதில் ரொம்ப பிரியமான அது வந்து அடைய முடியாத ஒரு கோட்டை அதுல வசிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இருக்கு ரொம்ப பிரியம் பேர்பட்ட தேவனே உனக்கு ஒரு நான் கோட்டை தரேன் அந்த கோட்டை எப்படி இருக்கும் தெரியுமா காம்பீரியம் ரொம்ப கம்பீரமா இருக்காருன்னு அர்த்தம் அவரை ஈஸியா இடப்பட முடியாதுன்னு அர்த்தம் ரொம்ப கம்பீரமா இருக்காரு கிட்ட நெருங்க முடியாது அவரை பத்தி ரொம்ப சுலபமா இடப்பட்டு இது பண்ண ரொம்ப ஆழமான மனுஷன் ரொம்ப அழுத்தம் சார் ரொம்ப ஆழமான மனுஷன் ரொம்ப ஆழமானது ஆழம் காண முடியாதது காம்பீரியம் அப்படின்னா இதனுடைய ஆழம் என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கோட்டத்தரங்க பரிகாபதம் பரிகாபதம்னா அகழி பரிக ஆபதம் சுற்றி இருக்க எதனா ஒரு சுற்றிலும் அகழி ஒரு அழக பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க அந்த பள்ளம் தோண்டி வச்சிருக்கா அதுல தண்ணி எல்லாம் கொட்டி இருக்கு முதலைகள் எல்லாம் இருக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊகம் பண்ணிக்கணும் அப்பேற்பட்ட அகழி ஒண்ணு இருக்கு காம்பீரியம்னா ஆழம் காண முடியாத உள்ள ஒரு பரிகாபதம் ஒரு அகழி பக்கத்துலயே இருக்கு அந்த கோட்டையை சுத்தி அந்த அகழி இருக்கு அதுக்கப்புறம் கனதிருத்திகி பிராகாரக பிராகாரம்னு ஒண்ணு வேணும்னு ஒரு கோவில்னா அதுக்கு ஒரு பிராகாரம் அந்த காலத்து கோவிலுக்கு எல்லாம் சுத்தி பிராகாரம் கிடைப்போம் 15 அடி 18 அடி
ஒரு யுத்தம் நடந்தது, வெளிநாட்டுல இருந்து ஒரு படையெடுப்பு வந்து சொன்னா ஊர் ஜனங்கள் எல்லாம் அந்த கோயிலுக்குள்ள போய் போந்துருவா. நம்ம கூட நினைக்கலாம், நான் பெத்தி காத்தனும் இவ்வளவு பெரிய கோயில கட்டி வச்சிருக்காங்க, சுத்தி வர முடியல சார், காலெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, சுவாமி உள்ளுண்டு இருக்காரு, அதை சுத்தி சின்ன கர்ப்பம் சின்ன பிரகாரம் தான் போறாது. ஆமா, சில கோயில் ஏழு பிரகாரம், ஸ்ரீலங்கத்துக்கு போனேன்னாக்கா மதுரை, மதுரையில நாலு பிரகாரம் இருக்கான், அது ஒன்னொரு பேர் ஆடி வீதி மாசி வீதி, இன்னும் ஒன்னொன்றுக்கு பேர் வேற வச்சிருப்பா, ஆவணி வீதி சித்திர வீதி எல்லாம் பேர் வச்சிருப்பா. எதுக்குன்னு அகிலாண்டேஸ்வரர் கோவில் திருச்சிக்கு போய் பாருங்க, அங்க ஒரு ஆயிரம் கால் மண்டபம் இருக்கும், அதுல வந்து 10,000 ஜனங்கள் உட்காரலாம், ஒரு 5,000 ஜனங்கள் சாப்பிடலாம். எதுக்கு வச்சா ராஜாக்கள் அந்த காலத்துல, ஒரு வெளியூர் ராஜாக்கள் படையெடுத்து வந்தானா நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னுக்கு அவள் எல்லாம் கோயில கொண்டு விட்டா. ராஜாக்களும் அந்த காலத்துல ரொம்ப தர்மிஷ்டாலா இருந்தான், இவனுக்கு விரோதம் எதிரி ராஜாவோட தான், அந்த ராஜாவை தோற்கடிக்கணும், அவங்க கிட்ட இருக்கெல்லாம் பிடிக்கிட்டு வந்துடணும், தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக பண்ணிக்கணும், மற்றவர்கள் ஜனங்கள் எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாளாம். இருந்தாலும் படை வீரர்களா போறவன் ஜனங்கள்னா அது வேற வழி இல்ல, யுத்தத்துல அவ சம்ஹாரம் பண்ணித்தாகணும். ஆனா மத்த ஜனங்களை இன்னசென்டான ஜனங்களை எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டான். இப்போ இருக்க அந்த சட்டங்கள் ஆஸ்பத்திரியில வந்து, ஸ்கூல்ல வந்து, காலேஜ்ல, கோர்ட்ல, கோவில்ல, மசூதி எல்லாம் குண்டெல்லாம் போடக்கூடாது, நம்ம வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ற, அதனால கடைபிடிக்கிறாளான்றது வேற விஷயம். இப்ப ராஜாக்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து சண்டை போட வரும்போது கூட இப்படிப்பட்ட பெரிய பிராகாரங்கள்னு யாரும் மேல ஏறி உள்ள குதிக்க முடியாது. அதான் கோவிலுக்கு எல்லாம் பெரிய இந்த பிராகாரமே மதில் சுவர் எல்லாம் வச்சோம், ஸ்ரீரங்கத்திலே மதில் சுவரம் பெருசா இருக்கும், பல கோயில பார்த்தா ரொம்ப உயரமான மதில் சுவரம், யாரும் வெளியே அது ஸ்லோப்பா வேற இருக்கும், அந்த மதில் சுவர்ல ஈஸியா ஒரு அணில் எல்லாம் கூட ஏதோ அணில் போனவனா ஏறுமோன்னு நம்மளாலாம் ஏறவே முடியாது, அப்படி ஒரு 2 அடி போனா 4 அடி வலிக்கி விட்டுரும், அவ்வளவு ஸ்லோப்பா ஏன் இருக்கா, யாரும் சுலபமா ஏறி அந்த உள்ள குதிச்சிடக்கூடாது, மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு. அப்போ இது அகழிக்கு அப்புறம் ஒரு திடமான ஒரு பிராகாரம் மதில் இருக்கு, அந்த பிராகாரத்தை மதில் என்ன இருக்குன்னா இவருடைய தைரியம் மதில் சுவர் வேற இருக்கு. மதில் சுவர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆழம் காண முடியாத மனசு உனக்கு அகழியா இருக்கு, இதுக்கு மதில் சுவராக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட திடமான உறுதி, மனோதைரியம் மனோதிடம் இருக்கு இல்லையா, அண்ணன் உன்னை தவிர எதுவும் நினைக்க மாட்டேன், இந்த உறுதியான இருக்கே உறுதியான சுவராக இருக்கு. அதுக்கப்புறம் உத்யத் குணஸ்தோமகான் நல்ல குணங்கள் பண்பு அப்படின்ற கூட்டம் இருக்கு இல்லையா, அது ஆப்த பலம், ஆப்த பலம்னா அடையப்பட்ட பலம், என்ன பலம், நமக்கு சேனை வேணும் இல்லையா, சப்போர்ட் வேணும் இல்லையா, இங்க போல ஒரு படைகள் வேணும், யாராவது அடியாட்கள் இந்த காலத்தை கூட்டின் ஒரு 10 பேர் கூட போனா அவர் தாதா அப்படிங்கிறோம் நம்ம இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து பரமேஸ்வரோட கணங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு கோட்டைன்னு உனக்கு தரேன், இதுக்கு அகழி எல்லாம் கொடுத்திருக்கேன், மதில் சுவர் எல்லாம் வச்சிருக்கேன், இத்தனையும் போறாதே, ஒரு சேனைகள்லாம் வேணுமே, ஒரு பாதுகாப்பா செக்யூரிட்டி வேணும், அது என்ன செக்யூரிட்டி கொடுத்திருக்கேன்னா என்னுடைய நல்ல குணங்கள்லாம் உனக்கு செக்யூரிட்டியா இருக்கும், உனக்கு பாதுகாப்பாக என்னுடைய நல்ல குணங்கள்லாம் இருக்கும். எவ்வளவு அழகா சொல்ற பத்தில, அடைய முடியாத அந்த கோட்டை என்னுடைய மனசுதான், அந்த கோட்டைக்கு ஆழம் காண முடியாத அளவுக்கு இந்த ஒரு அகழி சுத்தி இருக்கு, அந்த அகழி அது மனசனுடைய மனசுதான் அகழியா இருந்துட்டு இருக்கு, இதுக்கு திடமான தைரியம் என்னோட தைரியம் வந்து உனக்கு பிராகாரமா மதில் சுவராக இருந்துட்டு இருக்கு பிராகாரத்தை சுத்தி, அப்புறம் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் உனக்கு சேவை பண்றதுக்கு உனக்கு செக்யூரிட்டி மண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கா அவள்லாம். அதுக்கப்புறம் பாருங்க, தேகே ஸ்திதா கணேந்திரியச்சயான், இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களுடைய கூட்டங்கள் இருக்குல்ல, இத்தனை இந்திரியங்களுடைய கூட்டங்களும், அதாவது இவர் பஞ்சேந்திரியங்களான ஞானேந்திரியங்களை சொல்றாரு, இது வந்து ஞானேந்திரியங்கள் வந்து அஞ்சு வந்து அஞ்சு ஒன்று பார்த்தாக்க அதுல 7 அடங்குகள், 7 வாசல்கள் அடங்குகள், இந்த 7 வாசல்களும் இந்த கோட்டைக்கு வாயிலாக இருக்கிறது, இந்த 7 வாசல்கள் எப்படி வேணாலும் நீ உள்ள வரலாம், நான் கண்ணால பார்த்து உன்ன உள்ள எடுத்துக்கிறேன், மனசுக்குள்ள கொண்டு போறேன், காதால் உன்னுடைய சுதிகளை கேட்டு உள்ள கொண்டு போறேன், உன்னுடைய பாத புஷ்பங்களை வந்து முகந்து பார்த்து உன்னை அப்படியே மனசுக்குள்ள தியானம் பண்ணி உள்ள கொண்டு போறேன் இல்லையா, உன்னுடைய பாடல்களை சொல்லி உன்னுடைய சுதிகளை சொல்லி என் வாயார பாடி உன்னை மனசுக்குள்ள கொண்டு போய், பஞ்சேந்திரியங்களாலையும் உன்பரமாகவே செய்து அந்த செயல்களால உன்னை மனசுக்குள்ள இந்த கோட்டைகளை நான் கொண்டு போறேன், இதெல்லாம் உனக்கு வாசலா வச்சிருக்கேன். இப்படி இருக்க சரி, இந்த கோட்டைக்குள்ள வந்தா நிறைய விஷயங்கள்லாம் வேணுமே, நிறைய வஸ்துக்கள்லாம் வேணுமே, எப்படி குர்த்தனம் பண்றது, ஒரு ஆத்த குடுத்து நீங்க வாங்க அப்புறம் உள்ளுக்குள்ள குர்த்தனம் பண்றதுக்கு மற்ற சாமான் எல்லாம் வேணுமே, அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார், வித்யா வஸ்து சம்ஸ்கிருதியினர், சம்ஸ்கிருத்தினா சமிருத்தியா இருக்கு, சமிருத்தி சமிருத்தியா எல்லாம் இருக்கு சார், ஒரு குறை இல்லை அப்படிங்கிற போல இங்க வித்யா சமிருத்தி இருக்கு, அறிவு ஞானம், ஞானம் ரொம்ப சமிருத்தியா இருக்கு, நிறைஞ்சிருக்கு, இந்த நிறைஞ்சிருக்கிற ஞானம் பகவானுக்கு அதுதானே வேணும், நம்ம கொடுக்கற எதுவுமே வேண்டாமே, இதெல்லாம் படிப்படியா இருக்குன்னு இந்த ஞானத்தை அடையறதுக்கு ஞானம் வந்துருக்கு, இதெல்லாம் தேவையில்லை, ஞானபரமா ஆயிட்டானா சதாசிவகாலமும் தியானம் அவன் தேவையா இருக்கும், சோ அவன் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துருக்கு, நாமே கிடைச்சல அவனாவே ஆயிடும், அதுல லைச்சு போய் அதுவாவே ஆயிடும்,
அப்படி அதுவாவே ஆயிட்டோம்னு சொன்னாக்க அவனும் நானும் ஒண்ணு வேற இல்லைங்கிற எண்ணம் வந்துருதோ இல்லையா. அதுக்கு உபகாரமா இருக்கிறதுதான் இந்த ஞானம். இந்த ஞானம்ங்கக்கூடிய வஸ்துவானது நிறைஞ்சு என்னோட வச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இப்படி எல்லா அங்கங்களோடும் கூடியதாக நிறைவாக என்னென்ன தேவையோ அந்த சமிருத்தியான தேவையில் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அகில சாமக்ரி சமயத்தை எல்லா சாமக்ரிகளும் வேண்டிய பொருள் எது கேட்டாலும் நம்மகிட்ட இல்லாதே கிடையாது சார். உங்கள்கிட்ட என்ன சார் இல்லை அப்படின்னு அது இல்லை இல்லை அப்படிங்கறது இங்க இல்லை எல்லாம் இருக்கு எது கேட்டாலும் இருக்கு. அது மாதிரி எல்லா அகில விஷயங்கள் என்னென்ன தேவையோ எது கேட்டாலும் அத்தனையும் கிடைக்கக்கூடிய இந்த ஞானம் அதை வந்து உனக்கு ரொம்ப போதுமான அளவு வச்சிருக்கேன். எங்க இருக்கு மாமக மனோதுக்கே என்னுடைய மனசுன்னு இருக்க கோட்டைக்குள்ள இத்தனையும் வச்சிருக்கேன். என்ன பண்ற நிவாசம் சதா தூங்க சதா எப்பொழுதும் நிவாசம் கொடு. இப்ப வந்துட்டு நாளைக்கு போற மாதிரி இல்ல இதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன் சார். ஒரு ஹாலிடே ரிசார்ட் வரும் நாலு நாளைக்கு கொடைக்கானல் ஊட்டி இங்க வந்து என்ன பர்மனன்ட் ஆகணும் பிடிச்சு போட்டா அப்புறம் வெளியிலேயே போக முடியாது. அதான் கோட்டையனுடன் கோட்டைக்குள்ள வந்தாலும் வெளியில போக முடியாது. வரதும் கஷ்டம் வந்தா வெளியில வரதும் கஷ்டம். அதுக்காக இந்த கோட்டையில கொண்டு உன்னை போட்டு விடுறேன். இப்படி உள்ள நான் போட்டேன்னு சொல்ல எங்கன்னு போவேன். யானனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு இனி எழுந்தொள்வது. உன்னை பிடிச்சு உள்ள சிக்கனை பிடிச்சு உள்ள போட்டாச்சுன்னு எங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்ல. இதே தமிழ்ல ஒரு ஒரு இந்த அர்த்தம் அப்படியே வர மாதிரி இருக்கு. அகமே ஒரு அகழியாய் அஞ்சாமை மதில்களாய் மிகையான குணங்களே மேவிய நற்படைகளாய் சுகமான பொறிகளே சொகுசான வாயிலாய் இகமதில் திடமான எண்ணுள கோட்டையில். இந்த மனசுக்கே அது பெரிய அகழி. அகம்னா மனசு இது பெரிய அகழியா இருக்கு. அஞ்சாமை அப்படின்றது பயப்படா இருக்க ஜீரம் திடம் அது மதில்களா இருக்கு. மிகையான குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் உனக்கு மேதிய படைகளா உனக்கு வந்து செக்யூரிட்டி மேன் ஆம்டு போர்ஸா இருக்கு. சுகமான பொறிகள் ஏன் சொன்னா எப்போ சௌக்கியமா இருக்கு. இந்த அஞ்சு பஞ்சாந்திரங்களும் அவனையே பத்தி நினைச்சிருக்கலாம். அவனையே பாக்கறதுனால அவனுடைய புகழையே சொல்றதுனால அவனுடைய புகழையே கேட்கறதுனால சுகமா இருக்கு. அப்பேற்பட்ட இந்திரியங்கள் வந்து உனக்கு வாசலாக இருக்கு. அப்படி இகமதில் திடமான என் உளக்கோட்டை இப்படி உறுதியான இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உறுதியான கோட்டை இருக்க உனக்கு இருக்கு இல்லையா. என்ன பண்ணும் அப்படின்னு யார பார்த்தீங்க முனிவரோடு அமரரும் முக்காலம் துதி செய்ய இனிய நற்பைங்கிழி இமவான் மகளோடு பனிமலை சூழலில் பாங்குடல் ஆடிடும் கனி உடை ஈஸ்வரே குடி கொள்ள வாருமே. யாரு கனி உடை ஈஸ்வரே குடி கொள்ள வாருங்க. ரொம்ப கனியோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரனு நீர் குடி கொள்ள வாருங்க. எங்க இந்த மேல ஒரு கோட்டை சொன்ன இல்லையா அங்க குடி கொள்ள வாருமே. எப்படி வரணும் முனிவரோடு அமரரும் முக்காலம் துதி செய்ய தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சதா சபகாலம். முக்காலம் என்ன முன்ன இப்போ பின்னாடி. இந்த காத்தாலும் மத்தியானம் சாயங்காலம் எடுத்துக்கூடாது. முக்காலம்னா நிகழ்ந்த காலம் நிகழ்கின்ற காலம் நிகழ போற காலம் எல்லா காலத்திலும் சதா சிவ காலம் இவரையே துதி செய்யக்கூடிய அவர்கள். அது மாத்திரம் இனியனர் பைங்கிளி இமவான் மகளோடு இனிய ரொம்ப அழகான நற்பைங்கிளி பைங்கிளி பசுமையான கிளி. யாரு பசுமையான பைங்கிளி பார்வதி உமையாள். அவள் இமவானுடைய மகள் இமாத்ரி தனையாச்சல இமாச்சல தனைய ப்ரோ அப்படின்னு சொல்றார். இமவானுடைய பெண்ணாக கூடிய நீ என்ன காப்பாற்ற வேணும் சொல்ல இல்லையா. அப்படி இமவானுடைய மகளாக கூடியவள் அவளோ எங்க இருக்கப்பா பனிமலை சூழலில் பாங்குடன் ஆடிடும் கனிவுட ஈஸ்வரே குடிகொள்ளவர் அங்கேயா குளிர்ல நடுங்க ஆடி உட்கார்ந்து இருக்க அம்மா அழைச்சின்னு சில பேர் தனியா நீங்க வராது மாமி அழைச்சின்னு வாங்கணும் சொல்றோம் இல்லையா. எந்த ஒரு பங்கும் மாமி அழைச்சின்னு வாங்கணும் நம்ம சொல்றோம் இல்லையா. குழந்தைகள் கண்டிப்பா சொல்றதுமா ஒரு சின்ன குழந்தைகள் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படிங்கும் நீங்க சாதாரண கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். பர்த்டே பார்ட்டியா எத்தனை மணிக்கு ஒன்னு அம்மா பார்க்கும் ஏழு மணிக்கு எல்லாரும் கூப்பிடு அப்படின்னு அம்மா சொல்லுவாள். சொன்ன உடனே சப்போஸ் ஆண்டி இல்ல அங்கிள் தான் அங்கிள் சாயங்காலம் கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு ஆண்டி ஆச்சுவாங்க அதுக்கு யார் சொல்லித்தரா நிஜமா அந்த குழந்தையோட இன்னசென்ட் அந்த மனசு இருப்பாருங்க அப்படி பழிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே ஆண்டி வச்சுங்க சில சமயம் சொல்லுவோம் அங்கிள் ஆச்சுன்னு வாங்குவோன்னு சில சமயம் சொல்லாது. அது வந்து சந்தர்ப்பத்துக்கு தான் பாய் ஆண்டி இருந்தா சந்தோஷமா போயிடும். அங்கிள் மத்தம் இருந்தா ஆண்டி ஆச்சுன்னு வாங்குவோம். அதனால இவர் என்ன பண்றாரு அந்த அங்கிள் கிட்ட ஆண்டி ஆயிடுச்சுன்னு வாங்குங்க. ஏன்னா இவரே ஆண்டி இல்லையா அதனால ஆண்டியா வராத ஆண்டி ஆயிடுச்சுன்னு வாங்குங்கிறார். இவர் வெறுங்கையோ வெங்கண்ணான்னு வந்தாருன்னு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் நமக்கு. அம்மாவோட கூட வந்தாருன்னு நமக்கு ஏதோ கேட்டதெல்லாம் கிடைக்கும் சந்தோஷமான நமக்கு அனுகிரகத்தெல்லாம் பண்ணுவோம். நமக்கு எப்படிதான் சொல்லித்தரா பத்தெல்லாம்
அவெல்லாம் நமக்கு தெரியுமோ தெரியாதோன்னு அப்ப அப்படி சூச்சகமா சொல்லலாம், இப்படிதான் கேட்கணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் பாடணும் சொல்லி கொடுத்துறா. இல்ல நாம ஏதோ தத்து பத்தினா ஏதாவது கண்ணா அப்படின் பாடிவிட்டு அவரும் இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கி வச்சு ஐயோ என்ன பண்ணு தெரியாது, உடவும் முடியல பிடிச்சிருக்க முடியலன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு திண்டாடாதுக்கிறதுக்கு என்ன பண்றா பெரியவாள்லாம் நமக்கு இப்படி நிறைய எழுதி கொடுத்து அதெல்லாம் வச்சுங்கோ, இந்த மாதிரி பண்ணுங்கோ, இப்படி எல்லாம் செய்யுங்கோ. ஆனா நாம அதான் பண்றோம்மா. இல்ல திருமூலர் ஒரு பாட்டுல ரொம்ப வருத்தப்படுற ஆதிசங்கர் மாதிரியே, என்னடா இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் உனக்குள்ளேயே கொடுத்துருக்கான், இதை விட்டுட்டு எங்கேயோ போய் திண்டாடி தெருல நிக்கிறது எழுந்தது ஜனங்கள் பார்த்த ஒரு பாட்டு உடனே எழுத்தார். உள்ளத்தினுள்ளே உள்ள பல தீர்த்தங்கள், உடம்புக்குள்ள எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு. தீர்த்தம்னா புனிதம் அர்த்தம். ஏன் அதுக்கு தீர்த்தம்னு பேருனாக்க, அந்த நீர்ல நீராடுவதனால நமக்கு புனிதம் வருது, பாபங்கள்லாம் போய் நமக்கு நல்லதெல்லாம் சேருது, அதுக்காக தீர்த்தம் பேர். சில பேர் பேர் கூட தீர்த்தம் வச்சுப்பார், நாராயண தீர்த்தர், பாரதி தீர்த்தர், ரொம்ப புனிதமானவன் அர்த்தம். உடம்புக்குள்ளே புனிதமான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு, கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரொம்ப புனிதமானது தானே, பரமாத்மா பக்கமா போயிட்டு புனிதமானம் ஆயிடுது. ஒரு பூ எடுத்து போய் சாமிக்கு போட்டோம் புனிதமானது, கீழே போட்டு வச்சோம்னா ஏதோ நெச்சுட்டு போயிடும், வீணா போயிடும். இப்படி இன்னும் எல்லாம் இருக்கும் போது அஞ்சு இந்திரியங்களும் புனிதமா இருக்கு. இது வந்து நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்கு. ஆனா இதை விட்டுட்டு என்ன பண்றாலும், மெல்ல குடைந்து நின்று ஆடார், மெல்ல குடைந்து நின்று ஆடார். இந்த தீர்த்தங்களை ஆடார்னா தீர்த்தம் ஆடுறதுன்னு சொல்லுங்க, வைஷ்ணவால தீர்த்தம் ஆடுறேன்பா அப்படின்னு அர்த்தம். தீர்த்தம் ஆடுறதுன்னா குளிக்கிறது, ஸ்நானம் பண்றது. இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நதிகள்ல தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ண மாட்டேன், குடைஞ்சி பாக்கணுமா உள்ள மனசுக்குள்ள ஆழ்ந்து குடைஞ்சி பார்த்தோன்னு இந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அதுல போய் வந்து என்ன பண்றா, இவருடைய வினை கெட இவட பாவெல்லாம் போறதுக்காக தீர்த்தம் ஆட மாட்டா. ஆனா என்ன பண்ணாத, பள்ளமும் மேடும் பறந்து திரிவரேன். பள்ளம் மேடு, மேடு பள்ளம் ரெண்டுலயுமே இந்த தீர்த்தங்கள்லாம் தங்காது. ஒரு ரிவரா அதான் போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு சின்ன குட்டைன்னு வச்சுங்க, அந்த தண்ணி எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு பத்து நாள் ஒரு வாரம் நல்லா இருக்கு, அப்புறம் அது வீணா போயிடும். அது எல்லாரும் இருக்கிற ஜனங்கள்லாம் கெடுத்து விடுவா இல்லையா. இப்ப பாக்குறோம் இந்த மாதிரி சனி பேச்சுக்கு 5 லட்சம் பேர் வருவாங்கிறான் அந்த துளி ஒன்று குளத்துல. இந்த துளி ஒன்று குளத்துல 5 லட்சம் பேர் குளிக்க, நம்ம என்ன பண்ணுவோம், புனிதமான தீர்த்தம் நலனுக்கே பாபம் போச்சு குளிச்சது வந்து துளைப்பாமே, அப்புறம் ஆத்துக்கு வந்து இன்னொரு வாடி ஸ்நானம் பண்ணலாம், இன்னும் சொல்லு என்ன சார் அதுல போயா அப்படிமோ இல்லையா. நமக்கே சாதாரண யோசனை மனசுடைய இது என்னன்னா, 5 லட்சம் பேர் குளிச்ச தண்ணியில போய் நம்ம ஐயோ வேண்டாம் சார், அப்படி பாவம் தான் வந்து போடும் சார். ஆமா இதுல குளிச்சுட்டு வந்தா பாரம் தீந்துல போறாங்க, வந்த உடனே திருப்பி பாவம் தான் பண்ண போறோம். இருக்கட்டும் சார், பகவான் என்ன வழிபடுறானோ விடட்டும், அப்போ ஒரு விதமான வேதாந்தம் பேச நம்ம வந்துடும். அதெல்லாம் சொல்ற அந்த உள்ளங்க தீர்த்த இருக்க, மனசுக்குள்ள இருக்க தீர்த்தங்கள் இதை குடஞ்சு பார்த்து இதுல நீங்க ஸ்நானம் பண்ணாலே போருமே, ஒரு ஒரு இந்திரியத்தையும் ஒரு ஒரு தீர்த்தமா வச்சுன்னு நீங்க பண்ணா போருமே. அது இல்லாத என்ன பண்ண, பள்ளமும் மேடும் பறந்து திரிவரேன்னு, இது அங்கங்க போய் ஒரு மேடு பள்ளத்துல தான் தீர்த்தம் இருக்கா தீர்த்தம் இருக்கான்னு பாத்துட்டு அலைஞ்சிருக்காளே. கள்ள மனமுடை கல்வியாளரேன்னு, கல்வி இளோரேன்ற, கள்ள மனமுடை கல்வி இளோரேன, கல்வி இளோரேன படிக்காதவன், எதை படிக்காதவன், ஞானத்தை படிக்காதவள், வேதாந்தத்தை படிக்காதவள், ஞான அறிவு பெறாதவள் என்ன பண்றாங்க, அவள் கள்ள மனமுடையவள், அவள் கல்மஷமான மனசு, அவளுக்கு இதெல்லாம் தோன்றதே இல்லை, இப்படிலாம் பண்ணலாமே அவள் தோன்றது இல்லையா, தோணாதனால அவ என்ன பண்றா இப்படியே லோ 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 லோன்னு அலைஞ்சு கண்ணாப்னு தெரிஞ்சு ஒண்ணுமில்லாத இடத்துல போய் வேஸ்ட் பண்ணிட்டு வரா, மனசுக்குள்ளேயே உள்ளே பாக்கலாமே, ஆழ அவனை பார்த்து அதையே தீர்த்தமாக பண்ணலாமே அப்படின்னா. அப்படி சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா நமக்கு என்ன கொடுக்கற பாருங்க, அடைய முடியாத கோட்டையில் வசிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனே, ஆழம் காண முடியாத தன்மை அகழியாக உடையதும், திடமான தைரியத்தை மதிலாக உடையதும், மேலோங்கி நிற்கக்கூடிய நல்ல குணங்களுடைய கூட்டத்தை நட்பு பூண்ட பிரியமான உதவியுள்ள சேனையாகவும், நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய உறுதியான இந்திரியங்கள் அத்தனை இந்திரிய கூட்டம் அனைத்தையும் ஒரு வாசலாகவும், ஞானத்தை ஒரு தேவையான பொருள்களின் நிறைவாகவும், இப்படி எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய பொருத்தமான அங்கங்களை உடையதாக்கூடிய என்னுடைய மனம்ங்கிற கோட்டைக்குள்ள நீ வந்து நிரந்தரமா வாசம் பண்ணும். அப்படி நிரந்தரமான வாசம் நீ பண்ணினேன்னு சொன்னாக்க எனக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம், எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷம் உனக்கு ரொம்ப பாதுகாப்பு. ஒரு கோட்டையில வச்சுட்டோம்னா ஒரு பாதுகாப்பு இல்லையா, வெளியில இருந்து யாரும் வந்து ஒன்னு அட்டாக் பண்ண மாட்டா. இது கதைகள்ல பாக்குற மொத்தம் தூக்கின்னு போயிடுறாங்கன்னே, ஒரு கோவில்ல ஒரு விக்கிரகம் வந்து தூக்கின்னு போயிட்டாங்கண்ணா, இது புராதனமானது 700 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கின்னு போயிட்டான். நீ இப்ப என்னுடைய மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து வச்சுக்கோ, உன்ன யாரும் தூக்கிட்டே போக மாட்டான், ரொம்ப பத்திரமா இருந்த. இந்த கோட்டைக்குள்ள வரத்துக்கு யாருக்கு தைரியமும் கிடையாது, வரவும் முடியாது, வரவும் மாட்டான். இப்ப நீ பத்திரமா இருக்கலாமேனு ஆதிசங்கர பகவத் பாதா நமக்கு சொல்லி கூட இப்படி கேளுங்க சாமி கிட்ட வருவான்னு. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டான்னா, இதே ஒரு திருமூலர் கூட இன்னொரு பாட்டு கூட இருக்கு, துர்கையோட துர்கையோட நம்ம எடுத்துக்கணும் அப்படி, துர்கையோட வா அப்படின்னு சொன்ன அர்த்தம், அவளோட வா பார்வதியோட வா அப்படின்னு சொல்றார். இந்த இன்னொரு பாடல்ல வந்து ரொம்ப அழகான ஒரு டைம் இருக்கா,
ஆலயம் பல தேடி அலைகின்றார் ஆலவாயம் திரு அருளினை வேண்டியே ஆலயம் பல தேடி அலைகின்றார். கோல் கோலா போயிட்டு இருக்கான், தேடி தேடி அலையறான். யார இந்த ஆலவாயன் திரு அருளை பெற வேண்டி. ஆலவாயன் ஆலம்னு விஷம், இந்த விஷத்தை உண்ட வாயன், மண்ணுண்ட வாயன் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி ஆலவாயன் ஆலவாயன் திருநீரே அப்படின்னு பாடுறோம் இல்லையா தேவாரத்துல திருநீற்று பதிகத்துல வருது. அது மாதிரி இந்த ஆலவாயன் இந்த பரமேஸ்வரனை பாக்கணும், அவருடைய அருள் வேணும்னு சொல்லி இப்படி லோலோலோன்னு பல பல கோவில்கள்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்காளாம். ஆலமாவிடம் தன்னை அருந்திய நாதனை கோலமாமலை வாழ் கூத்தனை நிதமூ ஆலயம் பல தேடி அலைகின்றார். ஆலமா விடந்தனை அருந்திய நாதர், பெரிய விஷம், பயங்கரமான விஷம், உலகம் முழுக்க அழிக்கக்கூடிய விஷத்தை ரொம்ப சுலபமா சந்தோஷமா போய் அவங்க சாப்பிட்டாரு இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த நாதன் அந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவன். அவன் கோலமாமலை மீது, எந்த கோலமாமலை, இது கைலாச பர்வதம், அது மேல ஆடக்கூடியவன் அந்த கூத்தன், அவனை தினந்தோறும் போய் ஒரு ஒரு கோவிலையா தேடிட்டு இருக்கான். தேடாட்டா என்ன பண்றது, அதுக்குதான் வழி சொல்லுங்களேன். உடனே வழி சொல்றாரு, காயமாம் ஆலயத்தே கல்மன கருவறையில் நேயமாய் நிலைப்படுத்தி நேசம் தன் மலரடிகள் வாயார துதி செய்து வாழ்வெல்லாம் நினைப்போர்க்கு தாயாக வந்தருளும் தளிர்மதி சடையோனே ஆயிரம் ஆலயம் பல தேடி அலைகின்றார். அவன் எப்பேற்பட்டவன, காயமாம் ஆலயத்தே கல்மன கருவறையில், ஆலயம் என்ன, இந்த உடம்பே ஒரு ஆலயமா இருக்கு. காயம்னா உடம்பு, அடிக்கடி காயம்பட்டுக்கிறோம், அதனால காயம் பேரு. தையல் அம்பாளுக்கு தையல் நாயகின், வேடிக்கா வாரியார் சொல்லு தையல் நாயகின் ஏன் பேரு தையல் அப்படின்னா பெண் ஏன் சொல்ல, அவதான் தெப்பாளம். தையல்னா ஒரு கலை இல்லையா, அந்த தெக்கிறவாளா அப்படி இல்ல அர்த்தம், தையல் நாயகின் அம்பாளுக்கு பேரு, தைலா அம்பாள் அது தையல் நாயகி அப்படின்னு மாறிட்டு. ஆமா, அது மாதிரி காயமாம் ஆலயத்த காயம் படந்தாலே இல்ல, காயம் காயமே இது பொய்யடா கட்டடத்த பையடா இல்லையா. வேண்டேன் பெருங்காயம் சித்தர்கள், வேண்டேன் சீரகத்தை தருவீர்கள் வேண்டேன் பெருங்காயம், சீரகம் ஜீரகம் இல்லாது சீரகம், அழகான இந்த மனசை நல்ல மனசை கொடுத்தா வேண்டேன் பெருங்காயம், பெரிய உடம்பெல்லாம் எனக்கு வேண்டாம், சீரான அகத்தை கொடுத்தா போறோம் அப்படின்னு அவர் கேட்கிறார். காயமாம் ஆலயத்தே இந்த உடம்பு, இந்த உடம்புங்கிற கோயிலுக்குள்ள கல் மன கருவறை, கருவறை கர்ப்ப கிரகம், அது எதால கல்லால் ஆயிருக்கு, இங்க மனங்கிற கல் மனசு கல், இந்த கல்லான மனசு, இந்த மனசே ஒரு உள்ள வந்து ஒரு கருவறையா இருக்கு. இதுல நேயமாய் நிலைப்படுத்தி நேசம் தன் மலரடி, அவனை நேசத்தோட பாசத்தோட அன்போட உள்ள பிரதிஷ்ட பண்ணும், நிலைப்படுத்தல் பிரதிஷ்ட பண்றது, அவனை உள்ள பிரதிஷ்ட பண்ணி இனிமே சூப்பரா திருஷ்டம் இங்க எங்கேயும் போக மாட்டான். சாமி கூட எங்கேயும் எடுத்துன்னு போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ற, அஷ்டபந்தனம் வெட்டி விதமான மூலிகைகளை அதை ராத்திரியை ஊற வச்சு அதுக்கு போட்டு மறுநாள் இடிச்சு அதை கிளறி ஏதோ பண்ணி அப்புறம் உருண்டையாக்கி அதை வச்சு அதுக்கு மேல விக்கிரகத்தை வச்சுட்டோம் வச்சுங்க, அப்புறம் என்ன எழுத்தாலும் வராது. இப்படிதான் ஒருத்தர் இழுத்து பார்த்தார், ஒரு சுவாமி திருப்பனந்தாளுங்கிற ஊர்ல சுவாமி தலையை சாய்ச்சி விட்டாரான், அந்த தலையை நிமித்தத்துக்கு யானை எல்லாம் கூப்பிட்டு இழுத்து பார்த்தானா ராஜா, அது வரவே மாட்டேன்னுட்டான், என்ன பண்ணி வரல, ஏதோ ஒரு பக்தக்காக தலையை குடிஞ்ச தலையை நிமித்த மாட்டேன்னுட்டார். அப்புறம் ஒரு நாயனார் குங்குலிக நாயனார் கதை கூட முன்னாடி சொல்லியிருக்கோம், அவர் வந்து ஒரு கோயில் கோயிலா போய் குங்குலியம் போடுறார், குங்குலியம் வந்து நம்ம சாம்பிராணி மாதிரி, அவர் பார்த்தார் யானையெல்லாம் கட்டி இழுத்தாணி வரமாட்டேன், உனக்காச்சு எனக்காச்சு நான் என்ன பண்ற பாருன்னு ஒரு பெரிய சங்கிலி கொண்டார், ஒரு பக்கத்தில் லிங்கத்தை சுங்கி கட்டினார், இன்னொரு பக்கத்தில் அந்த கழுத்தை சுத்தி கட்டினார், பிடிச்சி இழுத்தார், ஒண்ணு வந்தா நீ நிமிந்துருவ இல்ல என் கழுத்து போனா போட்டு உனக்காச்சு எனக்காச்சு, அந்த பக்திக்காக சுவாமி என்ன பண்ண நில்லுனார். மனிதன் நேயம் என்ன பண்ணார், இனிமே சிரமப்படாத நான் உனக்காக தலையை நிமித்துறேன், ஒரு பக்தக்காக தலையை கவுந்துனேன் இப்ப உன்னுடைய பக்தனுக்காக தலையை நிமித்திக்கிறேன், அப்படி அவனுக்கு வந்து பிரதிஷ்ட பண்ணிட்டோம் சொன்ன உள்ள பிரதிஷ்ட பண்ணி, எப்படி இந்த அஷ்டபந்தனம் பண்ணணும் அசைக்கவே முடியல இல்லையா, அப்பேற்பட்ட பகவான் மனசுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணிட்டு நேசம் தன் மலரடிகள், ரொம்ப நம்ம கிட்ட நேயமோட கூடிய நேசத்தோட கூடிய நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கக்கூடியவன், அவனுடைய மலரடிகள்னா பாத பத்மங்கள், இத வாயார துதி செய்தன, வாய் ஆர துதி செய்தன, நம்ம எவ்வளவு சொல்ல முடியுமோ, ஒரு சந்தோஷமாக இனிமையாக ஒரு சுகந்தத்தோட. ஒரு அடியார் என்ன பண்ணுவாரா, ஒரு ஆழ்வார் பேசும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டுணும், வேதாந்த பரமா சொல்லிட்டே வருவான், அழகு பண்ணிக்கப்படாது அதுக்காக தாயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனா இவர் மட்டும் கோயில்ல போய் சுவாமிக்கு விசிறும் போது எல்லா நகைகளும் போட்டுப்பான், பட்டு பிதாமல் போய் கேட்டாரான்,
ஏங்கண்ணா நேற்று உபன்யாசத்துல அவ்வளவு சுனியரை உண்மையை போட்டுக்கிடாது. நீர் பத்தின சுவாமி பக்கத்துல விசிறி போடுது. சுவாமி விசிறி போட்டு அவர் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு முடிச்சுன்னு பாக்கும்போது நம்ம வந்து அசிங்கமா நிக்கப்படாது இல்லையா. சுவாமி முன்னாடி எப்படி இருக்கணும்னா அப்படி அழகா அழகா அவனுக்காக போட்டு வெளியில வந்து கட்டிடுவேன் எல்லாத்தையும். ஒரு பட்டு பிதாமத்தோட சுவாமி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி மாலைகள்லாம் போண்டு, நகைகள்லாம் போண்டு, நல்ல ஒரு அழகா ஒரு வாசன திரவியங்கள்லாம் போண்டு, அப்புறம் வந்து ஒரு இது அதுக்கு என்ன சொல்றது நம்ம எல்லாம் இப்ப பீடாங்கிறமே அது வந்து கற்பூர வீட்டுக்கான் கற்பூர வீட்டுக்காகும் போத சமாகர்ஷ திகந்தரான அம்பாளுக்கு பேர். ஒரு ஒரு திக்கு உள்ளயும் போய் இவ போட்டு இந்த கற்பூர வீட்டுக்கான வீட்டுக்கான பீடா இப்ப இருக்கிற பீடாக்கு பேர் வீட்டுக்கான்னு சொல்லு. அது தாம்பூலம், அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா இதனுடைய வாசனை அப்படி போடலாம். அது மாதிரி இவர் போட்டு நிப்பறான். எதுக்குன்னா இந்த பெருமாள் கண்ணு முடிச்சு பார்க்கும் போது நல்லா இருக்கணும். சே கொஞ்சம் தள்ளிப்போ என்ன நீ அசிங்கமா அப்படின்னு கேட்கக்கூடாதான். சித்தனா இவர் இருக்கட்டுமே அப்படி சொல்றேன். பட்டரே ஒரு அரை மணிக்கு கடிச்சு பாரு இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல பாக்கணும். இந்த ஆழ்வார் இந்த மாதிரி தான் பண்ணி போறான். இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படி அவனுக்கு பிரியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு வாயார துதி செய்து வாயான அட்லீஸ்ட் வாய் மணக்கன்னு அர்த்தம். எப்படி மணக்கதான் பச்சைக்கரப்பு எல்லாம் போட்டுக்கிறாங்க வீடா பச்சைக்கரப்பு அது மாதிரி வாய் மணக்க எப்ப மணக்கும் இனிமையான பாடல்கள் பகவான் புகழ சொன்னா தானா வாய் மணக்கும் இப்படி சொல்லி வாழ்வெல்லாம் நினைப்பார்க்க வாழ்க்கை முழுக்க எப்போ நினைத்துக் கொண்டிருக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் தாயாக வந்து அருளும். அவன் வந்து அம்மா மாதிரி வருவான். ஏற்கனவே அம்மாவா வந்திருக்கானே தாய்மான சுவாமியா வந்து ஒரு பொண்ணுக்கு பிரசவமே பார்த்து அவ அம்மாவோட ரூபத்துல வந்து பண்ணிருக்கல திருச்சியில் நம்ம தாயுமான சுவாமி எல்லாம் கேட்கும். இப்படி தாயாக வந்தாலும் தளிர் மதிச்சடையன்னர் தளிர் மதினா இளம் பிறையன்னர் பேர்ல இளம் பிறை அப்படிலாம் பேர் வச்சுக்க முடியாது தளிர் மதி. அது வந்து பாலச்சந்திரன் 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 சின்ன பிறைக்கு பேரு பாலச்சந்திரன் நெற்றியில் இருக்கக்கூடிய சந்திரன் நெற்றியே சந்திரனாக்கூடிய பாலச்சந்திரன் அம்பாளுக்கு வந்து பாலச்சந்திரிக்கா அப்படின்னு பேரு. அதாவது நெற்றி அவளுக்கு அப்படி இருக்கா அட்டமி சந்திர விபிராஜ தலிக தல சோபித்தான் பாக்குறோம் இல்லையா. அப்படி இந்த சந்திரனுடைய பிறைய மாதிரி இருக்கு எட்டானால் பிறைய மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல. சிவனுக்கு தலையில வந்து சந்திரக்கலர் அது வந்து பாலச்சந்திரன் அப்படி இருக்கா. அப்படிப்பட்ட அந்த சடை உடையவன் வந்து நமக்கு என்றைக்கும் தாயாக வந்து அருள் பண்ணுவான். அந்த அருள் என்றென்றைக்கும் நமக்கும் நினைத்திருக்கட்டும். நம்முடைய மனதையும் நாம ஒரு கோட்டையா பண்ணி அந்த கோட்டையை நல்லா பாதுகாப்பா பண்ணி அந்த பரமேஸ்வரன் உள்ள வரவழைச்சு வந்தவன டங்கன கட்டி போட்டணும். ஆலயமே உடலாக அங்கமெல்லாம் சிவகராய் சீலமிகு மனமுறு சீருடைய விடையாக கோலமுடு கண்ணீரே கோதில் திரு மஞ்சனமாய் ஞானம் இதில் நமதுணவே நல்ல மதம் அவனுக்காக மெல்ல வரும் நடை உந்தன் மணிக்கோயில் வளமாக துள்ளி எழும் சிந்தனையே தூயதொரு துதியாக கள்ளமிலா இதயம் ஒரு கனிவுடைய மலராக தெல்ல முதியை பரசிவமே தெவிட்டாது உன்னை பணிவேனே என்று சொல்லி நமது உடலையே ஆலயமாக்கி அங்கங்களை எல்லாம் சேவகர்களாக்கி நம்முடைய மனசையே அவருக்கு வாகனமாக்கி நம்முடைய கண்ணீரை திருமஞ்சனமா பண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டியை அவருக்கு அமுதமாக காமிச்சு நம்ம நடக்கிற நடையெல்லாம் இந்த கோவிலுடைய வளமாகவும் நம்முடைய சிந்தனையே அவருக்கு நல்ல துதியாகவும் நம்முடைய கள்ளமில்லாத இதயமே ஒரு கனிவுடைய மலராகவும் பண்ணி அந்த தெல்லமுதான் அந்த பரமேஸ்வரனை நம்முடைய மனக்கோட்டைகளை இருத்தி தெவிட்டாது தினம் அவனை பணிந்து வந்தோமானால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் தேடி தேடி வந்து சேரும் என்று சொல்லி அந்த பரமேஸ்வரி நாம் எல்லோரும் விடாது மனமாற வாயார துதித்து என்றென்றும் மனதில் நிலைநிறுத்தி அந்த கோட்டைக்குள்ள என்னைக்கு வெளியில போக விடாத மாதிரி தொடர்ந்து சிக்கனை பிடித்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வாழ்வில் எந்த விதமான குறையும் இல்லை என்பதோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம முடிவு செய்து கொள்ளும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயன மார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லோரும் இன்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அஜ்ஞானினா கிருதாந்தோஷான் யத் சர்வம் மயா பிரபு கிரிஜாப்த தயா சிந்தோ சமஸ்வத்வம் சதாசிவ. தெரிந்தோ தெரியாதோ யாம் செய்த எல்லா பிழைகளையும் பொறுத்தள்வாயே மகாபிரபுவே. அந்த இமவானுக்கு மகளாக பிறந்த பார்வதியினுடைய பரமேஸ்வரனுடைய கணவனாக இருக்கக்கூடியவனே, கருணா சமுத்திரமாக இருக்கக்கூடியவனே, எங்கள் பிழைகள்லாம் பொறுத்துக்கொண்டு யதாசிவனே என்றென்றும் எங்களுக்கு இன்மையை செய்வாயாக. பிறப்பருப்பானை பேரருளாளனை பிணிபலவும் அகற்றுபானே இனி இறப்பொடு மூப்பும் செற்றருள்பானை இம்மை மறுமைக்கு இசைவிப்பானை வெறுப்பிலா உயர் வாழ்வழிப்பானை வெந்துயர் களைந்தருள் புரிவானை பொறுப்பு வில்லேந்தும் புனிதனை நாமும் போற்றித் துதித்திட
புவிதனில் நலமே. ஸ்ரீ குருபியோ நமஹ.